இந்த மகர ராசிக்கு குரு பகவான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசிக்கு ராசியையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது வந்து அதிக நன்மை நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமான அமைப்பு தான் காணப்படுது. குரு பேச்சு வந்துட்டு நீங்கள் மனதில் நினைச்ச எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டம், நியாயமான விஷயம் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சரி, வேலையில் தொழிலில் நீங்களாம் வந்து என்னென்ன எந்த மாதிரியான நிலையை அடையணும் அப்படின்னு நல்ல எதிர்பார்த்தீங்களோ அந்த நிலையை வந்து நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு வந்து பெயர், உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வந்து அதிகரிச்சுட்டே போகும். உங்களுக்கு வந்து லாபம் அதிகரிக்கும், அதே மாதிரி சேமிப்பு அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்குன்னா அந்த குழப்பமாக மனக்குழப்பம் வந்து தீர்ந்து உங்களுக்கு வந்து மனம் தெளிவாயிரும். உங்களுடைய நம்பிக்கை, நம்மளால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் காணப்படுகிறது. படிப்புலையும் நல்ல நிலை, வேலையில் தொழில் எல்லாத்திலையும் வந்து ஒரு நல்ல அபரிமிதமான ஒரு நல்ல நிலை ஏற்பட போகிறது. இந்த குரு பெயர்ச்சியானது மகர ராசிக்கு அதிகப்படியான நன்மை தரக்கூடிய நல்ல ஒரு அமைப்பை தான் காணப்படுது.